வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சமீப காலத்தில் எனக்கு ரொம்ப வந்துட்டு லோன் தேவை அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சிக்காக. அதுக்கு ரொம்பனா பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான். இந்த அமௌண்ட்டை போய்ட்டு யார்ட்டுமே கேட்கறதுக்கு முடியல, ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. அப்போ நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு கிடைச்ச அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனில் எனக்கு வந்துட்டு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா என்னுடைய க்ரெடிட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பேடாக தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, எங்கங்க எல்லாமே எனக்கு தான் அப்படி தான் இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் தர மாட்டேன்றாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய க்ரெடிட் ஹிஸ்ட்ரி இப்போ முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எப்படி, இதில் எப்படி நம்ம போய் லோன் அப்ளை பண்ணணும், எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் அப்ளை பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே இதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான், லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் தயவு செஞ்சு இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ரீசெண்டாக எந்த கருப்பாம்பூச்சி கண்ணுப்பட்டதுன்னு தெரியல. சிபில் .com எனக்கு பார்த்திங்கன்னா சிபில் 768 வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு இங்கே பாருங்கள் 68 வந்துட்டு மைனஸ் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. எதுக்குன்னு தெரியல. இதை நான் போய் ரிப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் இயர்லி சாலரியில் நான் வந்துட்டு செக் பண்ணவே இல்லை என்னுடைய சிபில் ஸ்கோரை. பட் இருந்தாலும் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா எனக்கு இது போல் ரிப்போர்ட் அப்படின்றத அடிச்சு விட்டு எனக்கு சிபிலை வந்துட்டு 68 பாயிண்ட் குறைச்சி விட்டானுங்க. சரி ஓகே, இப்போ இதில் என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 700 இருக்குது. இப்போ எக்ஸ்பீரியனில் பார்க்கலாம், 713 அப்படின்றது இருக்குது எனக்கு. ஓகே, இது ஓரளவுக்கு குட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதையும் வந்துட்டு ஓகே ஆவரேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, 713 அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஹை மார்க்கெலாம் எனக்கு வெறும் 607 தான் இருக்குது. ஓகே, இதுவும் வந்துட்டு ஒரு டன்னான ஒரு சிவில் ஸ்கோர் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு 706 அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இருந்துகிட்ருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம சிபில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு என்னுடைய என்கொயரி லிஸ்ட் அப்படின்றத இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிபிலை பொறுத்தளவுக்கு என்னுடைய என்கொயரியில் நான் ஆக்சிஸ் பேங்க்கில் பெருசாக நான் ட்ரை பண்ணல, HDFC-யில் வந்துட்டு, IDFC-யில் வந்துட்டு ட்ரை பண்ணல, கோட்டக்கில் ட்ரை பண்ணவே இல்லை. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2024 ரீசெண்டாக வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ IDFC-லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 5வது மாதம் நடந்திருக்கு. ஸோ இயர்லி சேலரி இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது, இயர்லி சேலரிக்குள்ளே நான் போகவே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா 14 என்கொயரி, 5 என்கொயரி பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டு அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு க்ரெடிட் கார்டு அப்படின் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு 3 என்கொயரி அப்படின்றது வந்திருக்குது, சிஎஸ், அதாவது சிஎஸ்பி பேங்க்கு லிமிட்டெடு, இதிலலாம் நான் போகவே இல்லை. இதுக்குள்ளே நான் உள்ளே போகவே இல்லை, ஆனால் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பானிக்ஸ் ஃபைனான்ஸ் அப்படின்றது 100,000 ரூபா என்கொயரி பண்ணியிருக்காங்க, 9ஆம் தேதி. ஃபினபிளில் இது 2023, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இது போல் வந்துட்டு எனக்கு என்கொயரி அப்படின்றது பார்த்திங்கன்னா இத்தனை இதில் எனக்கு நடந்திருக்கு. பட் இத்தனை இதில் நடந்தாலும் எனக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனில் கொடுத்தாங்க. இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணியும் பணத்தை அனுப்ப முடியுங்க, யூபிஐ மூலியமாக வந்துட்டு பணத்தை அனுப்ப முடியும், அதே சமயம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அண்டு வந்துட்டு மெர்ச்சண்டில் இவங்க எந்தெந்த இதில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ, ஸ்கேனர் வச்சுருக்கிறாங்களோ, அதன் மூலியமாகவும் நம்மளால் பேமெண்ட் அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க எஸ் பேங்காக கூட வந்துட்டு கிரெடிட் கார்டில் ஒரு டைப் அப்படின்றத பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் வந்துட்டு குறைந்தபட்சமாக உங்களுக்கு 3000 இருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 500,000 ரூபா வரைக்கும் வந்துட்டு இதில் லோன் ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு அந்த பேலேட்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. வெறும் உங்களுக்கு ஒரு எவ்வளோ 10,000 ரூபா வரைக்கும் இதில் அதிகபட்சமாக பேலேட்டர் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக. அந்த 10,000 நீங்கள் எடுத்து அந்த காசை மட்டும் கட்டினீங்கனாலே போதும், திரும்ப வேறு எதுவும் கட்ட தேவையில்லை. ஆனால் ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஆஹா, ஜிஎஸ்டி மட்டும் அதில் ஆட் ஆகுது. 2021 பிப்ரவரி 26 ஒரு லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், ஜூலை 24, 2024 அப்டேட் செய்யப்பட்ட இது ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரேட்டிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம கிளியரான ஒரு வீடியோவும் நம்ம கொடுத்துருக்குறோம். பட் இதில் ரேட்டிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.2 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு மேலே சிங்கிள் ஸ்டார்லேயும், இங்கே உங்களுக்கு 72,000 பேருக்கு மேலே 5 ஸ்டார்லேயும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இவங்க கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதிகபட்சமாக நீங்கள் 10,000 ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு மாதம் வரைக்கும் டென்யூர் டேட்டு 0 இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு.
ரொம்ப சிம்பிளாக இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது டீ கடையாக இருக்கட்டும், இல்லை க்ராசரியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபியூலு, எங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் இருந்தாலே போதுமான ஒன்று தான் இந்த மொபைல் நம்பர். ஒருவேளை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருந்தீங்க, ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கலாம் மேபி இந்த அப்ளிகேஷனில். ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் என்னன்றது இப்போ பார்த்துடலாம் இருங்க. இது வந்துட்டு ஃப்ரீயோபே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க இது. இதில் கார்டு ஆப்ஷன் அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா இவங்களோட தரப்புலேருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து லோன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்ததுடா, அதுக்கான ப்ரூஃப் இது தான். ஸோ என்னுடைய ஜஸ்ட்டு என்னுடைய வந்துட்டு நார்மல் சிபில் ஸ்கோர் இருக்கிறத வச்சு தான் நான் இதுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கேன். இதில் பெருசாக உங்களுடைய நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படியே ஆஹா ஓஹோன்லாம் வந்துட்டு இருக்காது. 700 சிபில் ஸ்கோர் தான் இருக்குது, அதுலேயும் 68 வந்துட்டு குறைச்சி விட்டானுங்க. அதுலேயும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் லேட் பேமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேமெண்ட் வந்துட்டு லேட் பண்ணி கட்டியிருக்கிறேன். ஸோ அந்த லேட் பேமெண்ட் ஆப்ஷன் சிபில்லையும் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்லேயும் வந்துட்டு எனக்கு லேட் பேமெண்ட் அப்படின்றது இதுலேயும் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு 4 பேமெண்ட்டு லேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கடுத்து நான் ஹை மார்க்கெலாம் எதுவுமே லேட் பண்ணல. ஒருவேளை ஹை மார்க்கில் டைப் இருக்கிற வந்துட்டு ஒரு கம்பெனியில் நான் லோன் ஆப்ஷனுக்குள்ளே போனேன்னா பக்காவாக எனக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதில் ஒருவேளை உங்கள் 700 மேலே சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4, அதாவது எனக்கும் டிலே பேமெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பேயூ ஃபைனான்ஸு நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5000 எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் மட்டும் அந்த பேமெண்ட் டீட்டெயிலை மட்டும் சொல்லவே மாட்டானுங்க. சரி ஓகே, எனக்கும் இதே லேட் பேமெண்ட்டு டிலேடு இது எல்லாமே என்னதுலேயும் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அதுவும் வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர், பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் நீங்கள் என்னென்ன வந்துட்டு ஐடி ப்ரூஃப்க்காக கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் இதில் கொடுத்தீங்கனாலே போதுமான ஒன்று தான், ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ உங்களுடைய பேங்கிங் டேட்டாஸை மட்டும் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லோன் அப்படின்றத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ரூஃபெல்லாம் வச்சு கொடுக்கறது அப்படின்றது கிடையவே கிடையாது. ப்ரூஃபை வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இவங்க வந்துட்டு உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றத அதிகமாக கொடுப்பாங்க. ப்ரூஃபே இல்லாமல் இவங்க கொடுக்கறதுனால மட்டும்தான் 10,000 மட்டும் இவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வெறும் 10,000 மட்டும்தான் உங்களால் இதில் லோன் அமௌண்ட்டை டோட்டலாக ஸ்கேன் பண்ணி பேலேட்டர் ஆப்ஷனில் வெறும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களால் வந்துட்டு உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மெயின் ரீசன். பட்டு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லாமல் நிறையா பேர் அவங்க புது நம்பரை கொடுக்குறாங்க, இல்லை மொபைல் நெட்ஒர்க்கை கவனிக்க மாட்டேன்றாங்க. தயவு செய்து இதுக்காக நான் மேக் பண்ணியிருக்கிற வீடியோ, அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு எமர்ஜென்சி தேவைன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோன் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கம்பல்சரி உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.